ஆறு பத்தி பேசுகிறோம். அது வந்து நம்ம மாஸ்டர் பெங்களூர்ந்து வந்திருக்காங்க, காயத்ரி மாஸ்டர். நிறைய அனுபவங்களாக இருக்கு அவங்களுக்கு. அவங்க வந்து நன்றாக இந்த மூணு டேப்லெட்ஸ் பத்தி உங்களை விளக்கமா சொல்லுவாங்க. அதோட அவங்களுக்கு வந்து இந்த ஒர்க் ஷாப் நடத்துறது ரொம்ப அனுபவம் இருக்கு. அவங்களும் கவுன்சிலர் தான், அதனால வந்து அவங்களோட அனுபவத்திலும் இந்த ஸ்பிரிச்சுவல் டேப்லெட்டோட முக்கியமான விஷயங்கள்ல அவங்க பேசுவாங்க. நீங்க கேட்டு எதா இருக்கும் பொழுது ஒரு புத்தகம் எடுத்து ஒரு பென்சில் எடுத்து எழுதிக்கிங்க, பாயிண்ட்ஸ் எல்லாம் நோட் பண்ணிட்டு அது பிறகு முக்கியமான இது வந்து நம்ம வந்து கேட்கலாம். ஓகேங்க. நவ் ஐ இன்ட்ரடியூஸ் மாஸ்டர் காயத்ரி ஃப்ரம் பெங்களூர். வாங்கம்மா. தேங்க்யூ சோ மச் சார். தேங்க்யூ சோ மச். வணக்கம் வணக்கம். வணக்கம், ரொம்ப வணக்கம். எல்லா நேயர்களுக்கும் வணக்கம். என் மனமார்ந்த நன்றி நீங்க என்ன வரவழைச்சிங்க. தேங்க்யூ சோ மச் டு சௌஜன் மேம் அண்ட் சுப்பிரமணியம் சார். தேங்க்யூ சோ மச். ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வந்து நான் 12 டேப்லெட்ஸ் என்ற ஒரு கான்செப்ட் ஸ்பிரிச்சுவல் டேப்லெட்ஸ்ல இருக்கு, அதை பத்தி பேச போறேன். அதுல மூணு டேப்லெட்ஸ் பத்தி இன்னைக்கு பேச போறேன். நான் கிளாஸ் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி இந்த தியான பிளஸ் ஞான இந்த பொக்கிஷத்தை நம்மளுக்கு வழங்கிய பிரம்மஸ்ரீ பிதாமா பத்ரிஜி அவர்களுக்கு என்ன ஆத்ம நமனங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அப்படியே ஸ்பிரிச்சுவல் டேப்லெட்ஸ் தந்தையார் ஆன டாக்டர் ஜி கே சார் இந்த அற்புதமான ஞானத்தை எல்லாருக்கும் கொடுத்துட்டு இருக்கிற டாக்டர் ஜி கே சார் அவர்களுக்கு என்னுடைய பிரணாமங்கள். இது வந்து ஜி கே சார் அவங்க படிக்கும் போது எம்பிபிஎஸ் படிக்கும் போது நிறைய ஆராய்ச்சி பண்ணியிருக்காங்க. பத்ரி சார் எப்பவுமே சொல்லுவாங்க, எவ்ரி ஒன் எவ்ரி மாஸ்டர் ஷுட் பி எ ஸ்பிரிச்சுவல் சயின்டிஸ்ட். யார் என்ன சொல்கிறாங்களோ நம்பாம எக்ஸ்பெரிமெண்ட், நாமளாக எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி அது என்னன்னு நம்மளே தெரிஞ்சுக்கணும், அது நல்லா புரிஞ்சிட்டு அதை நம்ம லைஃப்ல இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணணும், அப்போதான் நம்ம வாழ்க்கை நல்லா இருக்கும். ஸோ அந்த மாதிரி நிறைய நிறைய எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் முயற்சிகள் ஜி கே சார் நிறைய பண்ணியிருக்காங்க ஸ்டூடெண்ட் லைஃப்லயே. அது அவங்க அவங்க எக்ஸ்பீரியன்சஸ் அனுபவங்கள் அதை பேஸ் பண்ணி தான் அவங்க ஸ்பிரிச்சுவல் டேப்லெட்ஸ் கான்செப்ட்ஸ் ஒன்றுன்னா அவங்க கிரியேட் பண்ணாங்க. ஸோ இது 12 டேப்லெட்ஸ்ன்றது வந்து யார் நியூ பேஷண்ட் கார்ட்ஸ் வந்தால் கூட நியூ மெடிடேட்டர்ஸ் இருந்தால் ஃபர்ஸ்ட் 6 டேப்லெட்ஸ் அவங்களுக்கு சொல்வோம். ஸோ இதுக்கு முன்னாடி சுனிதா மேம் அழகாக சொன்னாங்க மூணு டேப்லெட்ஸ். அதுக்கு முன்னாடி பிரசூனா மேம் வந்து சொன்னாங்க எல்லாம் இன்ட்ரடக்ஷன் எல்லாம் எப்படி நீங்கள் எல்லாம் கேட்டிருப்பீங்க. ஸோ அந்த முதல் 6 டேப்லெட்ஸ் வந்து எனர்ஜி ஆம்பிளிஃபையர்ஸ் இல்லை எனர்ஜி என்ஹான்சர்ஸ்ன்னு சொல்லுவோம். என்னன்னா எனர்ஜி அந்த விஸ்வசக்தியை பெருக்கி விடுறது. எதுக்கு பேஷண்ட் காட்ஸ் வராங்க? ஏன்னா அவங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை, ஒரு நோயா இருக்கலாம், உடல் அளவில மனதளவில் ஏதோ ஒரு பிரச்சனை ஏதாவது இருக்கலாம், இல்லை பொருளாதார ரீதியாக ஏதாவது பிரச்சனை இருக்கலாம், இல்லை என்ன ரிலேஷன்ஷிப் சோஷியல் ப்ராப்ளம்ஸ் எதனா இருக்கலாம். ஸோ ஃபஸ்ட் நம்ம என்ன செய்யறோம்னா அவங்க நியூ மெடிடேட்டர்ஸாக இருந்தால் ஃபஸ்ட்டு அவங்க எனர்ஜி இன்க்ரீஸ் பண்ணும். நம்மளுக்கு தேவையான எனர்ஜி வந்துட்டு நம்ம தூங்க முழுந்து நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டிலேருந்து கிடைக்குது. அது தினசரி வாழ்க்கையில் ஏதோ ஓரளவுக்கு கிடைக்குது. ஆனால் நமக்கு நிறைய எனர்ஜி நம்ம ப்ராப்ளம் சால்வ் பண்ணும், நம்ம துக்கத்துலேருந்து வெளியில் வரணும் அண்ட் நினச்சா நம்ம நிறைய அதுக்கு எனர்ஜி தேவைப்படுது, அந்த சக்தி தேவைப்படுது, அந்த விஸ்வசக்தி தேவைப்படுது. அதுக்கு ஒரே வழி தியானம் தான். தியானம் பிளஸ் ஞானம். தியானம் செய்ய செய்ய அந்த எனர்ஜியை நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ தியானம், பிரமிட் தியானம், சமூக தியானம். இதுக்கு அடுத்து நம்ம இப்போ பார்க்க போகிறோம் பௌர்ணமி தியானம், ஃபுல் மூன் மெடிடேஷன். எதுக்காக நம்ம ஃபுல் மூன் மெடிடேஷன் பற்றி பேசுகிறோம்னா உங்களுக்கு தெரியும் அன்னைக்கு பௌர்ணமி நாள் நிறைய அந்த விஸ்வசக்தி வந்து உச்சக்கட்டத்தில் இருக்கும். அப்படியே கடல்ல பார்த்தீங்கன்னா அப்படியே பொங்கும் இல்லையா? ஸோ நம்ம உடல்ல கூட 70% தண்ணி வாட்டர் எலிமெண்ட் இருக்கிறதுனால நம்ம மேலே அது நிறைய
அது நம்ம அன்னைக்கு ஏதாவது நல்லது ஏதாவது அதுல நல்ல மெடிடேஷன் இல்ல புத்தகம் படிக்கிறது அது மாதிரி ஸ்பிரிச்சுவல் எக்ஸ்பீரியன்சஸ்னால நம்மளுக்கு நிறைய நல்லது நடக்கும். ஸோ எதுக்கு நம்ம ஃபுல் மூன் மெடிடேஷன்ல அந்த உச்சக்கட்டமான அந்த விஸ்வசக்தியை எடுத்துட்டு அது நார்மல் மெடிடேஷன் விட 3 மடங்கு அதிகமான விஸ்வசக்தி இருக்கும். ஸோ அது நம்ம எடுத்துட்டு நம்மளுக்கு என்ன பிரச்சனை இருக்குதோ அது மேல ஒர்க் பண்ணலாம். ஸோ பௌர்ணமின்றது மாசத்துல 1 வாட்டி வரும் இல்லையா? ஸோ அது எப்பவுமே உங்க கேலண்டர்ல எல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க பௌர்ணமி என்னைக்கு வருது. ஸோ அந்த 3 நாள் பௌர்ணமி நாள், அதுக்கு 1 நாள் பின்னாடி, அதுக்கு 1 நாள் அப்புறமா, 3 நாள் அது ரொம்ப ரொம்ப முக்கியமான நாட்கள். அது உங்க கேலண்டர்ல குறிச்சு வச்சுக்கோங்க. அன்னைக்கு 3 நாள் வந்து அந்த விஸ்வசக்தி நல்ல பவர்ஃபுல்லா இருக்கும். அன்னைக்கு மெடிடேஷன் பண்ணா, தியானம் பண்ணா நம்மளுக்கு எவ்வளவோ பிரச்சனைகள், நம்மளுக்கு அதுல எவ்வளவோ சொல்யூஷன்ஸ் கிடைக்கும். இதை பத்தி சொல்ல சொல்ல நிறைய விஷயங்கள் செய்யலாம், தியானம் செய்யலாம், சஜ்ஜன சாங்கத்தியோ புத்தகம் படிக்கிறது. அந்த நாட்கள்ல நிறைய மாஸ்டர்ஸ் வந்துட்டு அந்த பௌர்ணமி டைம்ல ஏதாவது ஸ்பிரிச்சுவல் ரிட்ரீட்டுக்கு போயிடுவாங்க. லைக் பிரமிட் வேலை இருக்குது, இல்லை கடத்தால மகேஸ்வர பிரமிட், இல்ல அவங்க இதுல ஏதாவது ஒரு நல்ல இடம், இல்லை ஒரு நேச்சர் பிளேஸ், எங்க மலை உச்சியில இல்லை எதனா நதி ஓரத்துல அந்த மாதிரி எதனா பிளேசஸ் அங்கே அங்கே நல்லா அந்த நேச்சர்ல அது இயற்கையில நல்லா இன்னும் அவங்களுக்கு ரொம்ப இதமா இருக்கும். ஸோ அந்த மாதிரி லைக் பிரமிட் வேலி, கடத்தால், அந்த ஸோ அங்க வந்து பிரமிட் மெடிடேஷனும் செய்வாங்க, அப்புறமா பௌர்ணமி தியானங்களும் செய்வாங்க. ஸோ இது டபுள் அட்வான்டேஜ் மாதிரி ரெண்டுக்கும் கலந்து செய்யறதுனால இன்னும் உச்சக்கட்டமான விஸ்வசக்தியை நம்மளால எடுத்துக்க முடியுது. ஸோ இதனால நம்ம எனர்ஜி பாடி, நீங்க ஆல்ரெடி கேட்டிருப்பீங்க, எனர்ஜி பாடி நிறைய எனர்ஜி சேமிச்சு நம்மளுக்கு எந்த பகுதியில பிரச்சனை இருக்கோ அங்கே பிளாக்கேஜஸ் இருந்தா எனர்ஜி பாடியில அதெல்லாம் கிளியர் பண்ணிட்டே வரும். நம்மளுக்கு ஏதாவது ஃபுல் மூன் மெடிடேஷன் மெயின் அட்வான்டேஜ் என்னன்னா நம்மளுக்கு என்ன பிரச்சனை இருக்குதோ இது செய்ய செய்ய நல்ல இன்டென்ஸா நல்ல ரெகுலரா டெய்லி செய்யணும் மெடிடேஷன். பிளஸ் இந்த ஃபுல் மூன் மெடிடேஷன் செய்ய செய்ய மாதங்களாக ஆக செய்ய செய்ய நம்மளுக்கு பிரச்சனை, உடல் அளவில் ஏதாவது நோய் இல்லை மனதளவில் ஏதாவது பிரச்சனை, பொருளாதாரம் ஏதாவது பிரச்சனை, அப்போ அந்த பௌர்ணமி தியானம் செய்யும் போது அதுக்கான என்ன, அதுக்கு எதுக்கு அந்த பிரச்சனை நம்மளுக்கு வந்திருக்கு, அதுக்கான ஒரு கிளாரிட்டி இல்லை ஒரு விடை வந்துட்டு நம்மளுக்கு பௌர்ணமி தியானம் பண்ணும்போது அந்த தியானம் அனுபவத்துல இல்லை கனவுல இல்லை ஏதாவது ஆஸ்ட்ரல் டிராவல்ல இல்லை ஏதாவது விஷன்ல இல்லை திடீர்னு ஏதோ புத்தகம் படிக்கிறோம் ஃபுல் மூன் மெடிடேஷன் டைம்ல அந்த 3 நாட்கள்ல ஏதோ திடீர்னு ஒரு கிளாரிட்டி, ஒரு விழிப்புணர்வு அதிகமாகுது, நம்மளுக்கு ஏதோ புரியுதப்போ, ஏதோ திரை வெள்ளகுன மாதிரி கிளாரிட்டி கிடைக்கும். அப்போ நம்மளுக்கு என்ன வந்திருக்கு நம்மனாலே அனலைஸ் பண்ண முடியும், எதுக்கு எப்படி நடந்துட்டு இருக்கு. அது இந்த நம்ம இந்த இப்ப இருக்கிற வாழ்க்கையில ஏதாவது பிரச்சனையா இல்ல முன்ஜென்மத்தின் எதனா கர்மாக்களை அந்த நோயினால இல்ல வேற ஏதாவது பிரச்சனையால பாதிக்கப்பட்டிருக்குமா, அதற்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும் விடை பௌர்ணமி தியானத்துல. நீங்க பார்த்திருப்பீங்க எல்லா பிஎம்சி சேனல்ஸ்ல பௌர்ணமி தியானம் வந்தப்போ மியூசிக் மெடிடேஷன் இருக்கும் சங்கீதத்தோடு. பத்ரிசர் பிசிக்கல் பாடியில இருக்கும்போது அவங்க வந்துட்டு, அவங்க எப்பவுமே நம்ம கூட இருக்காங்க, அவங்க வந்துட்டு ஃப்ளூட் நல்லா தெரியும், எல்லாருக்குமே தெரியும் எவ்வளவு அற்புதமா ஃப்ளூட் வாசிப்பாங்க. அப்போ மியூசிக் மெடிடேஷன் நடக்கும் கண்டிப்பா, அது நைட்டு 9 மணிலேருந்து 12 மணி வரைக்கும் நடக்கும். எல்லாரும் 3 மணி நேரம் அக்கண்ட தியானம் மாதிரி அந்த பௌர்ணமி தியானத்தை செய்வாங்க கண்டிப்பா. எவ்ரி மந்த் வந்து அது மிஸ் பண்ணாம எல்லா மாஸ்டர்ஸும் செய்வாங்க. பௌர்ணமி தியானம்ன்றது அவ்வளவு முக்கியமானது.
அதுல நிறைய நம்ம பண்ணலாம், பிரமிட் தியானம் பண்ணலாம், சமூக தியானம், புல் எல்லாமே கலந்து மூணு கலந்து செய்யலாம் பௌர்ணமி அன்னைக்கு. அப்போ நிறைய நிறைய நம்மளுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நிறைய மாஸ்டர்ஸ் வந்துட்டு ஹோல் நைட் மெடிடேஷன் பண்றவங்க இருக்காங்க, ஹோல் நைட் தியானம் செய்யறவங்க கூட இருக்காங்க. நிறைய பேர் அந்த மாதிரி ஸ்பிரிச்சுவல் ரிட்ரீட்டுக்கு போயிட்டு இது எல்லாமே அனுபவத்தை எடுத்துக்குவாங்க. அதே மாதிரி நம்ம செஞ்சுட்டே வந்தா நம்ம நினைக்கலாம், ஐயோ ஃபுல் நைட் மெடிடேட் பண்ணா நம்மளுக்கு ரொம்ப டயர்டா இருக்கும், நம்ம எப்படி என்னால முடியும் அவ்வளவு, இல்ல 3 மணி நேரம் 4 மணி நேரம். அது வந்து மாலை 6 மணில இருந்து மறுநாள் காலை 6 மணி வரைக்கும் அந்த நிலாவோட அந்த எனர்ஜி இருக்கும். ஸோ அந்த டைம்ல செய்யலாம், ஏதாவது ஃபுல்லா செய்யணும்னு அப்படி எல்லாம் இல்லை. உங்களுக்கு எப்போ டைம் கிடைக்குதோ அந்த அக்கண்டிய தியானம் பண்ண 3 மணி நேரம் ரொம்ப ரொம்ப நல்லது. உங்களுக்கு எப்போ டைம் கிடைக்குதோ அதுல வெவ்வேறு சமயத்துல நீங்க செய்யலாம். நிறைய பேர் ஃபுல் நைட் செய்யறவங்க இருக்காங்க, அப்போ ஐயோ அவங்க தூங்கவே மாட்டாங்களா, அவங்களுக்கு டயர்ட் ஆகுதா, உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். 1 மணி நேரம் தியானம் செஞ்சா 6 மணி நேரம் தூங்கின மாதிரி. ஸோ அவங்களுக்கு நிறைய எனர்ஜி கிடைக்கும் தியானம் செய்ய செய்ய. இதெல்லாம் நீங்க ஆட்டோபயோகிராஃபி ஆஃப் யோகி அதுல எல்லாம் நிறைய இன்ஸ்டன்ட் நிறைய பேர் படிச்சிருப்பீங்க. நிறைய மாஸ்டர்ஸ் அதுல நைட்டு பூரா தியானம் பண்றவங்க எல்லாம் இருக்காங்க இல்லையா. ஸோ இது ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி நம்ம எடுத்துக்கணும். அந்த ஃபுல் பௌர்ணமி தியானத்தை கண்டிப்பா செய்யணும். ஸோ நிறைய மாஸ்டர்ஸ் நம்ம ஸ்பிரிச்சுவல் டேப்லெட்ஸ்ல உங்களுக்கு எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க ஆல்ரெடி, ஆஸ்ரம தர்மா ஆன அப்போ அந்த 3 நாட்கள் வந்துட்டு அவங்க அந்த ஒரு ஸ்பிரிச்சுவல் ரிட்ரீட் அந்த மாதிரி இடத்துக்கு போயிட்டு அவங்க நிம்மதியா அந்த 3 நாட்கள் தியானம் செஞ்சுக்கிட்டு புத்தகங்கள் படிச்சுக்கிட்டு ஸ்பிரிச்சுவல் புக்ஸ் படிச்சுக்கிட்டு வேற மாஸ்டர்ஸ் கூட சஜ்ஜன சாங்கத்தை செஞ்சுட்டு அந்த மாதிரி அனுபவத்தை எடுத்துக்குவாங்க. ஸோ எதுக்கு எந்த நோய் எந்த பிரச்சனை எதுக்கு வருது? இப்போ நம்மளுக்கு ஏதோ ஒரு நோய் இல்லை ஏதோ ஒரு பிரச்சனை உடல்ல, அப்போ நம்ம என்ன செய்வோம், அந்த உடல் ரீதியான பிரச்சனைக்கு ஒரு டாக்டர்கிட்ட போனா அவங்க ஏதாவது மருந்து மாத்திரை எழுதி கொடுப்பாங்க. அதே ஸ்பிரிச்சுவல் லெவல்ல பாத்தீங்கன்னா நம்ம வந்து நம்மளுக்கு எதுக்கு இந்த பிரச்சனை வந்திருக்கு, எந்த விதமான பிரச்சனையாவது இருக்கலாம், எதுக்கு வந்திருக்கு அந்த தெரிஞ்சுக்கிறதுக்கு பௌர்ணமி தியானம் செய்யணும் கண்டிப்பா. எதனால அந்த பிரச்சனை வந்திருக்குது, நம்மளுக்கு ஏதோ ஞானத்துல இல்ல அந்த எனர்ஜி சக்தி இல்ல ஏதோ குறைபாடு இருக்கு, அது அந்த பௌர்ணமி தியானம் செஞ்சா அந்த எனர்ஜி கிடைக்கும் நம்மளுக்கு. அதுக்கு தகுந்த புத்தகங்களும் படிச்சா ஞானம் கூட நம்மளுக்கு கிடைக்கும். வேற நிறைய விஷயங்கள் நீங்க அரிஷட் வர்கா பத்தியில கேட்டுப்பட்டீங்க, அரிஷட் வர்கா அரி ஹெச் கூட ஹரி என்றது விஷ்ணு பகவான், அரி என்ன எனிமி, ஷட் அண்ணா சம்ஸ்கிருதத்துல 6, வர்காசனா டைப்ஸ். ஸோ அந்த 6 விதமான எனிமீஸ் நம்மளுக்கு இல்ல நம்மளுக்குள்ள இருக்க தீய குணங்கள் நீங்க ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம். இதை பத்தி காமம் குரோதம் லோபம் மோகம் மதம் மதம் மாத்சரியம் பொறாமப்படுறது நான் தான் பெருசுன்னு நினைச்சுக்கிறது ப்ரைட் அந்த மாதிரி எல்லாம். ஸோ அது எவ்வளோ விஷயம் சின்ன சின்னதா நம்மளுக்குள்ள இருக்கும், அது வெளிப்படையா நிறைய பேருக்கு வெளியில விட கண்டுபிடிக்க முடியாம இருக்கும். ஆனா நம்ம எப்போ தியானம் அதிகமா சேருமோ அப்பொழுது நம்மள நம்மளே அனலைஸ் பண்ணிக்க முடியுது. நான் என்ன பேசுறேன், நான் என்ன செய்யறேன், நான் என்ன யோசிக்கிற, ஒரு ஒரு தாட் ஒரு ஒரு சிந்தனை நம்மளுக்கு மனசுக்குள்ள இருக்கிற ஒரு நோக்கம் இன்டென்ஷன் ஒன்னையும் நம்மளால அனலைஸ் பண்ண முடியுது. அங்கே ரூட்லயே கேட்ச் பண்ண முடியுது, ஓ இந்த தாட் சரியில்லை எதுக்கு வந்தது இது வேண்டாம். ஏன்னா மனசு நம்மளுக்கு யோசிச்சுட்டே இருக்கும், ஒரு ஒரு யோசனை அதுல இருந்து என்னொன்னு யோசனை நிறைய வாட்டி மோஸ்ட்லி மோஸ்ட் ஆஃப் த டைம் நம்ம ஏதோ யோசிச்சுட்டு இருப்போம், ஒரு ஒரு 2 நிமிஷம் கழிச்சு பார்த்தா வேற ஏதோ யோசனை இருக்கும். நம்ம என்ன எங்க எப்படி எங்க ஸ்டார்ட் பண்ணோம் அது வேற எங்கோ நம்ம இருக்கும்.
ஜம்ப் ஆயிட்டே இருக்கு மைண்ட் இல்லையா. ஸோ அந்த தாட்ஸ் ரெடியூஸ் பண்ண கம்மி பண்றதுக்கு அதுக்காக தான் நம்ம தியானம் செய்யறோம். அதுதான் பெஸ்ட் டூல், நமக்கு இருக்கிற பெஸ்ட் டூல் தியானம். அதை செஞ்சா தாட்ஸ் கம்மியாகும், விழிப்புணர்வு அவேர்னஸ் அப்படியே பெருகும். ஒவ்வொரு தாட்லையும் அப்படியே கேட்ச் பண்ணலாம், என்ன யோசிக்கிறோம், நம்ம எப்படி யோசிக்கிறோமோ அந்த மாதிரி தான் நம்ம பேசுவோம். நம்ம என்ன பேசுவோம் அது மாதிரி தான் செயல்படும். மனசா வாச்சா கர்மனா இதுலயும் எல்லாம் கிளீனா கிளியரா இருக்கும். ஸோ அதனால நம்மளுக்குள்ள என்ன குறைபாடு, நம்ம எப்படி அதை நம்மளாலேயே அதை கண்டுபிடிச்சு நம்மளை ரெக்டிஃபை பண்ணிக்க முடியுது, அதுதான் பௌர்ணமி தியானம் பண்ணும். அதை நல்லா இன்டென்ஸ் மெடிடேஷன் பண்ணணும். அதில் வர நம்ம அனுபவங்கள், தியான அனுபவங்கள், அப்புறமா கனவுகள், விஷன்ஸ், அதில் நம்மளுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். எதுக்கு இந்த பிரச்சனை நம்ம இப்போ எதிர்கொள்கிறோம் என்ற ஒரு விழிப்புணர்வு நம்மளுக்கு உண்டாகும். நிறைய வாட்டி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, பூர்வ ஜென்ம கிருதம் பாபம் வியாதி ரூபேன பீடியதே. நம்ம என்ன செய்கிறோமோ அது வாட் யூ சோ சோ ஷெல் யூ ரீட். நிறைய 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 நாலேஜ் புக்ஸில் எல்லாத்துலேயும் இருக்குது இல்லையா. நம்ம என்ன செய்கிறோமோ அது பிரதி பலன் நம்மளுக்கு திருப்பி கிடைக்கும். அது ஒரு பனிஷ்மெண்ட் இல்லை, நம்ம ஒரு விழிப்புணர்வு, எது சரி எது செய்யக்கூடாது, எப்போ என்ன செய்யணும்ன்றதை நம்மளுக்கு புரிஞ்சுக்கிட்டா நம்ம வாழ்க்கை நல்லா இருக்கும். ஸோ அது ஒரு பனிஷ்மெண்ட், கர்மான்றது பனிஷ்மெண்ட் இல்லை, ஒரு லேர்னிங், ஒரு லேர்னிங் அவ்வளோதான். ஸோ அந்த லேர்னிங் இது எடுத்துக்கிறதுக்கு தான் நம்ம வரோம். ஸோ இது நல்ல நினைவு பண்ணிப்போங்க. பௌர்ணமி தியானம் 3 நாள், பௌர்ணமி நாள், பௌர்ணமி ஒரு நாள் முன்னாடி, ஒரு நாள் பின்னாடி, அந்த 3 நாள் நல்லா உங்கள் கேலண்டர் பிளாக் பண்ணி வச்சுக்கோங்க. ஏதாவது நீங்கள் ஆன்லைனில் கூட நிறைய சேனல்ஸ், பிஎம்சி சேனல்ஸில் கண்டிப்பாக அகண்ட தியானம் செய்வாங்க. எல்லா பிஎம்சி சேனல்ஸில் மியூசிக் மெடிடேஷன் நடக்கும், எல்லா அதில் கலந்துக்கோங்க. ஸோ அதில் சமூக தியானம் ப்ளஸ் பௌர்ணமி தியானம் ரொம்ப உங்களுக்கு பெனிஃபிட்டாக இருக்கும். நிறைய அப்படியே அந்த விஸ்வசக்தியை பெருக்கி வரும். அது உங்களுக்கு ரொம்ப நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும் அதில் செய்யும் மூலந்து. ஸோ இது வந்துட்டு பௌர்ணமி தியானம் வந்துட்டு மாதத்துக்கு 1 நாள் வர்றதுனால நம்ம ஸ்பெசிஃபிக்காக சொல்லலாம்னா நிறைய பேருக்கு ஸ்கின் ப்ராப்ளம்ஸ் இருக்கலாம், இல்லை பெண்களுக்கு வந்துட்டு மாத மென்ஸ்ட்ரியல் ப்ராப்ளம்ஸ் அது, அப்புறமா எதனா பொருளாதார விதத்தில் ஏதோ ஒரு பிரச்சனை, இல்லை ஏதோ வேலை செய்கிறோம் கெரியரில் அது அதில் ஏதாவது பிரச்சனை, இல்லை பிஸ்னஸ் செய்கிறோம் அதில் ஏதோ பிரச்சனை, ஏதோ தொடர்ந்து வந்துட்டே இருக்கு, ரிப்பீட்டடாக வந்துட்டே இருக்கு, நீங்கள் பார்த்துட்டே இருக்கும் மந்த்லி டைம் அந்த மாதிரி ஏதோ வந்துட்டே இருக்கு. அப்போது இது கூட எல்லாம் ஸ்கின் எதுக்கானா இது 1 மாதத்தில் ஒரு வாட்டி நம்மளுக்கு நியூ ஸ்கின் வந்துட்டே இருக்கும். ஸோ அந்த மாதிரி எல்லாம் அப்பொழுது பௌர்ணமி தியானம் கண்டிப்பாக செய்யணும். அது பௌர்ணமி தியானம் செஞ்சுட்டு ஆனால் கரெக்டாக ஸ்ட்ரிக்டாக வெஜிடேரியன் டயட் ஃபாலோ பண்ணிட்டு மிதாகாரம் மௌனம் கொஞ்சம் கொஞ்சம் அளவோடு சாப்பிட்டுட்டு அந்த 3 நாள் நிறைய ஃப்ரூட்ஸ் அந்த மாதிரி எல்லாம் சாப்பிடலாம். அளவோட ஒரு இன் பிட்வீன் அந்த மாதிரி ஹெவி சாப்பாடு சாப்பிடாம மௌனம், அது நெக்ஸ்ட் டாபிக் வரும் நான் சொல்கிறேன் உங்களுக்கு. அதெல்லாம் ஃபாலோ பண்ணால் எவ்வளோ பெனிஃபிட். நிறைய பேர் நான் மாஸ்டர்ஸ் பார்த்துருக்கேன் பௌர்ணமி தியானத்துக்கு போவாங்க, மௌனத்தில் இருப்பாங்க, அப்போ அவங்க புத்தகங்கள் படிப்பாங்க, இல்லை ஏதாவது அங்கே செஷன்ஸ் நடந்துட்டு இருந்தா அதில் கலந்துக்குவாங்க, நோட்ஸ் எடுத்துக்குவாங்க, எதுவும் எழுதிட்டு இருப்பாங்க, இல்லை தியானம் செஞ்சு கேட்பாங்க. ஸோ இங்கே வந்து மந்த்லி சோல் பிளான் சொல்லுவோம். ஆனால் ஒரு மாதத்துக்கு நம்ம என்ன நினைக்கிறோமோ கோல் செட்டிங் மாதிரி அதெல்லாம் ஒரு லிஸ்ட் எழுதி வச்சுக்கணும். அது ஸ்பிரிச்சுவலாகவும் இருக்கலாம், இல்லை உங்கள் தினசரி வாழ்க்கையில் இல்லை உங்கள் வேலை சம்மந்தப்பட்டது அந்த மாதிரி கூட இருக்கலாம். ஸோ அந்த டைமில் நம்ம அந்த கோல் செட்டிங் மாதிரி பண்ணலாம். சரி இது 1 மாதத்துக்கு அடுத்த பௌர்ணமிக்குள்ளே நான் இந்த புத்தகத்தில்
ஒரு ஒரு சின்ன புத்தகம் படிக்கிறேன், இல்லை உங்களுக்கு டைம் இல்லைன்னா இதில் அட்லீஸ்ட் பாதியாவது படிக்கிறேன். அது என்ன புரிஞ்சுதோ அது நம்ம ஏதோ ஒரு புத்தகத்தில் ஜேர்னல் பண்ணி வச்சுக்கிட்டோன்னா எழுதி வச்சுட்டு இவ்வளோ நம்மளுக்கு புரிஞ்சுது என்ன புரியலையோ வேற புக் கிளப்ஸ் அட்டன் பண்ணலாம், இல்லை வேற எதாவது சீனியர்ஸ் மாஸ்டர்ஸை கேட்கலாம். ஸோ எவ்வளோ புரிஞ்சுதோ அது நான் என் தினசரி வாழ்க்கையில் எப்படி நான் இம்ப்ளிமெண்ட் செய்யலாம், எவ்வளோ கொஞ்சம் ஏதோ ஒரே ஒரு லைன் தான் புரிஞ்சுது அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். அந்த மாதிரி ஒரு மந்த்லி சோல் பிளான் பண்ணணும். இல்லை ஏதாவது உங்கள் வேலை விதத்தில் கெரியர் வைஸ் ஏதாவது கற்றுக்கணும்னு நினைக்கிறீங்க, இல்லை ஏதோ டீச் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, அது ஒரு பிளான் செஞ்சுக்கலாம் எல்லா விதத்துலேயும். இல்லை ஏதோ சங்கீதம் கற்றுக்கணும், டான்ஸ் கற்றுக்கணும், இல்லை சொல்லித்தரணும், அந்த மாதிரி ஏதாவது பிளான்ஸ் இருந்தால் அந்த மாதிரி எல்லா விதத்துலேயும் நீங்கள் வந்து மந்த்லி பிளான் செஞ்சுக்கணும், அது இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். நெக்ஸ்ட் அடுத்த பௌர்ணமி வரும்போது செக் பண்ணிக்கலாம் எவ்வளோ தூரம் வந்திருக்கோம், நம்ம இது முயற்சி கரெக்டாக எடுத்துருக்குறோமா, இன்னும் பெட்டராக நெக்ஸ்ட் மந்த்லி சோல் பிளான்ல இன்னும் பெட்டராக பண்ணலாம். ஸோ இது வந்து வந்து நிறைய மாஸ்டர்ஸ் இதுக்கு சொன்ன இதுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி மூணு நாள் கண்டிப்பாக அது நிறைய இடத்துல போய் செய்வாங்க, இல்லை வீட்லேயே நீங்கள் செய்யலாம். ஏதாவது ஆன்லைன் ஜூம் காலில் மெடிடேஷன் பண்ணலாம், குரூப் மெடிடேஷன், இல்லை நீங்கள் தனியாக உங்களுக்கு எப்போ டைம் கிடைக்கும் அது மாலை 6 மணிலேருந்து காலை 6 மணி வரைக்கும் நீங்கள் உங்களுக்கு எப்போ டைம் கிடைக்கும் அப்போ நீங்கள் அதை செய்யலாம். அப்போது நீங்கள் செய்யும்போது உங்களுக்கு என்ன பேஷன்ஸ் இருக்கோ, இல்லை ஏதாவது ஒரு சிந்தனை வரலாம், ரொம்ப க்ரியேட்டிவ் தாட்ஸ் அந்த மாதிரி வரலாம், நிறைய அனுபவங்கள் தியான அனுபவங்கள் வரலாம், கனவுகள், அப்புறமா ஏதாவது இதுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி ஏதாவது புக் எடுத்து திடீர்னு ஏதோ பேஜ் ஓப்பன் பண்ணுறீங்க அதில் நீங்கள் ஏதோ யோசிக்கிறீங்க அதுக்கு தகுந்த மாதிரி ஏதோ அதில் ஒரு பேராகிராஃப் இருக்கும் அது மாதிரி இருக்கலாம். இல்லை அப்போ ஏதோ அந்த டைமில் ஏதோ மெடிடேஷன் பண்ணும்பொழுது ஏதோ சீனியர் மாஸ்டர்ஸ் ஏதோ பேசுகிறாங்க, ஏதோ நாலேஜ் கொடுக்குறாங்க, அதில் உங்களுக்கு கிளாரிட்டி கிடைக்கலாம். இல்லை நம்ம டெய்லி லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ், டே டு டே எக்ஸ்பீரியன்ஸஸில் ஏதாவது தினசரி வாழ்க்கையில் ஏதாவது இன்ஸ்டன்ஸ், அதனால் நம்மளுக்கு நிறைய கிளாரிட்டி கிடைக்கலாம். எப்படி எப்படி ஹேண்டில் பண்ணுறது, எப்படி யோசிக்கணும், நம்ம சுற்றி இருக்கிற ஆட்கள் இல்லை எல்லா சிச்சுவேஷன்ஸ்லேருந்தும் நம்மளுக்கு அந்த விழிப்புணர்வு கிடைக்கும். ஸோ இது மெயின் இன்டென்ஷன் என்னன்னா போனவே நம்மளுக்குள்ளே போகணும், இன்னர் செல்ஃப்னு சொல்லுவாங்கல்ல, நம்மளுக்கு உள்ளே நம்ம ட்ராவல் பண்ணணும். ஏன்னா நம்மளை கரெக்ட் செஞ்சுக்கணும்னா நம்மளுக்குள்ள நம்ம போய் ஆக வேண்டும், நம்மளை நம்ம அப்சர்வ் பண்ணணும், நம்ம எப்படி பிஹேவ் பண்ணுறோம், நம்ம அப்சர்வ் பண்ண பண்ண நம்ம பிஹேவியரில் சேஞ்ச் இருக்கும். இப்போ ஒரு பர்சன் ரொம்ப கோவப்படுறாங்க, அவங்க தியானம் செய்யறது ஆரம்பிக்கிறாங்க, கோபத்தில் நிறைய திடீர்னு ஏதோ பேசுகிறாங்க, நிறைய பேர் ஹர்ட் ஆயிருக்கலாம், நிறைய பேர் துன்படுத்தலாம், அவங்க அதை பற்றி பெருசாக அப்போ சில மணி நேரம் ஆயிட்டு மேலே அதுக்கு ஃபீல் பண்ணலாம், ஓ இந்த மாதிரி பேசிருக்கூடாது. பட் அந்த சமயத்தில் அவங்களுக்கு அதை எப்படி கட்டுப்படுத்தணும்னு தெரியல, கோவம் வந்துச்சுன்னா எடுத்துரிஞ்சு பேசிருக்காங்க. ஸோ தியான சிஎஸ்ஐ கொஞ்சம் அந்த அமைதி கிடைக்கும். ஸோ இப்போ இந்த மாதிரி பௌர்ணமி தியானம் செய்ய செய்ய அவங்களுக்கு நம்மளே நம்ம எப்போ விட்னஸ் பண்ணுறோம், அப்சர்வ் பண்ணுறோம், நம்மளே அப்சர்வ் பண்ணும்போது நம்மளுக்குள்ளே நம்ம இருந்தால் ஏதாவது பிரச்சனை வந்து ஓ இன்னைக்கு இப்படி ஆயிடுச்சே அண்ட் எல்லா கை கால்ல கட்டி போட்ட மாதிரி இருக்கும். இப்போ கொஞ்சம் விட்னஸ் செப்பரேட்டாக நம்மளோட செப்பரேட்டாக ஓ இப்போ என்ன செய்யணும் அப்படி ஒரு த்ரீ ஸ்டெப்ஸ் பின்னாடி வந்து நம்மளே நம்ம அப்சர்வ் பண்ணி பார்த்தா ஓ இப்போ இந்த சமயத்தில் என்ன மாதிரி எமோஷன்ஸ் ஹேண்டில் பண்ணணும் அப்படி பார்த்தா நம்மளுக்கு நம்மளே நம்ம அப்சர்வ் பண்ணலாம், நம்மளே நம்ம அனலைஸ் பண்ணிக்கலாம், நம்மளே நம்ம கரெக்ட் பண்ணிக்கலாம். அதுக்கு அந்த ஸ்பிரிச்சுவல் லெவலில் கரெக்ஷன் பண்ணிகிட்டே இருந்தோம்னா அது நம்ம ஃபிசிக்கல் லைஃப்பில் நம்ம உடல் மனது அளவில் நம் அது கண்டிப்பாக அது அங்கே ரிஃப்ளெக்ட் ஆகும். ஸோ இது வந்து ஒரு ரொம்ப எக்ஸலண்ட் சாய்ஸ் பௌர்ணமி தியானம் பண்ணுறது. நம்ம எங்கே வேணாலும் பண்ணலாம், இயற்கையில் இதுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி மலை உச்சத்தில், இப்போ நிறைய பேர் பாபாஜி கேவ்ஸ்க்கு எல்லாம் போவாங்க, ரிஷிகேஷ் அங்கே போயிட்டு அங்கே கூட போன தியானம் செய்வாங்க, நல்லா எனர்ஜி கிடைக்கும் அவங்களுக்கு. ஸோ இது எப்பவுமே நீங்கள் மார்க் பண்ணி வச்சுக்கோங்க பௌர்ணமி
அந்த மூணு நாட்கள். இப்போ அடுத்தது வந்துட்டு அடுத்த டேப்லெட் வந்துட்டு சைவம் அண்ணா வெஜிடேரியனிசம். ஸோ உங்களுக்கு எல்லாம் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் மாஸ்டர்ஸ்க்கு வெஜிடேரியனிசம்ன்றது எவ்வளோ எவ்வளோ இம்பார்ட்டன்ட். புத்தர் சொல்லியிருக்காங்க அஹிம்சோ பரமோ தர்மா, ரொம்ப உச்சமான தர்மம் வந்துட்டு அஹிம்சை. வேற இன வேற மிருகத்தை எதையும் ரொம்ப துன்படுத்தாம ஒரு சைவ உணவு சாப்பிடணும். இப்போ பார்த்தீங்கன்னா சயின்டிஃபிக்காக கூட பார்த்தீங்கன்னா அந்த கோரப்பல் இருக்கும் நல்ல பெருசா கேனன்டி, இது இருக்கும் எல்லாம் புலி சிங்கத்துக்கெல்லாம் அந்த மாதிரி நம்மளுக்கு கிடையாது இல்லையா. நம் இப்போ வேற ஆடு மாடு எல்லாம் புல்லு சாப்பிட்ற எல்லாம் நம்ம எது இருக்கோ மிருகங்கள் அந்த மாதிரி சேம் அதே மாதிரி தான் நம்மளுக்கு கூட அந்த குடலோட அந்த லென்த் வந்து அதே மாதிரி லாங் ரொம்ப லாங்காக இருக்கும். அதே இந்த புலி சிங்கத்துக்கு எல்லாம் ரொம்ப ஷார்ட் கட், ஆனால் அந்த இன்டெஸ்டன்ஸ் எல்லாம் ரொம்ப சின்னதாக இருக்கும். ஸோ நம்ம டிசைன் பண்ணியிருக்கிறதே நம்ம உடம்பு எல்லா ஆர்கன்ஸ் எல்லாம் டிசைன் பண்ணியிருக்கிறது வந்து வெஜிடேரியன் ஃபுட்டுக்காக. ஸோ எப்பவுமே சொல்லுவாங்க ஜிகே சார் கூட, இது நம்ம வயிற்று வந்துட்டு இது என்ன கிரேவியோட ஸ்மஷானம் எல்லா டெட் அனிமல்ஸ் போகிறதுக்கு. ஸோ எப்பவுமே நம்ம வெஜிடேரியன் ஃபுட்டை சாப்பிடணும். ஸோ அந்த அந்த ஏதாவது ஒரு அனிமல் அது சாகிற நிலைமையில இருக்கும்போது அதில் எவ்வளோ ஃபியர், அந்த ஹார்மோனல் சேஞ்சஸ் அந்த பயோன்ற பிகாஸ் எல்லாமே சர்வைவல் மோட்ல. இப்போ நம்ம கூட தியானத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி சர்வைவல் மோட் தான் இருக்கும், ஃபைட் அண்ட் ஃப்ளைட் மோடுன்னு சொல்லுவாங்க. ஒன்று ஃபைட் பண்ணணும் இல்லை அங்கேருந்து அந்த இதுலேருந்து வெளியில் வந்துடணும் ஃப்ளைட் மோடுன்னு. ஸோ எல்லா அனிமல்ஸும் அந்த மோட்ல தான் இருக்கும், எப்பவுமே சர்வைவல் மோட்ல தான் இருக்கும். அதனால அவ்வளோதான் பர்சீவ் பண்ண முடியும். ஸோ நம்ம வந்துட்டு அதில் எவ்வளவோ ஸ்டோர், அந்த ஃபியர் எலிமெண்ட்ஸ் எல்லாம் எவ்வளவோ ஸ்டோராக இருக்கும் அது சாகும் பொழுது. அது நம்ம உடம்புக்குள்ளே போனால் நம்ம உடம்பு எப்படி பாதிக்கப்படும், ஸோ அதை பற்றி யோசிக்கணும். நம்ம ஃபஸ்ட்டு மினரல் கிங்டமில் வந்து அங்கே நல்லா பயிற்சி பெற்று அப்புறமா பிளான்ட் கிங்டம்க்கு வரும், அங்கே நல்லா சேவை செஞ்சு. பிளான்ட் கிங்டம் எப்பவுமே சர்வீஸ் எப்பவுமே கொடுக்கும். ஒரு பிளான்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் இருக்கிற எல்லா பகுதியும் நம்ம யூஸ் பண்ணுறோம். அதில் மரம் ஆனால் நல்ல ஷேட் கொடுக்கும், நிழல் கொடுக்கும், பழம் பூவு ஈவன் ரூட்ஸ் அதுக்கிற ரூட்ஸ் எல்லாமே யூஸ் பண்ணுறோம் இல்லையா. அது ஒரு மரம் விழுந்துச்சோன்னா கூட அது லாக்ஸ் எவ்வளோ ஃபர்னிச்சர், ஒரு ஒரு செடி வந்து ஒரு மரம் வந்து அது டெட் ஆன பிறகு கூட நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கு. அதை சாக்ரிஃபைஸ் பண்ணி அது சர்வீஸ் செய்யுது. ஸோ அந்த பிளான்ட் கிங்டம் எப்பவுமே அவ்வளோதான். அதுக்கு நெக்ஸ்ட் அனிமல் கிங்டம்க்கு வரும், அப்புறமா தான் நம்ம ஹியூமன் கிங்டம்க்கு வரும். ஸோ இவ்வளோ முயற்சி எடுத்து இவ்வளோ பேருக்கு வந்தப்போ ஸோ அதுக்கு தகுந்தமான சைவ உணவை நம்ம எப்பவுமே சாப்பிடணும். லைட் நம்ம குடல்ல வயிற்றுல இவ்வளோ மணி நேரத்துக்குள்ள அந்த ஃபுட்டு டைஜஷன் ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகணும், டைஜஷன் ஆகணும். ஸோ வெஜிடேரியன் ஃபுட் எல்லாம் ரொம்ப லைட்டு நட்ஸ் எடுத்துக்கலாம், வெஜிடபிள்ஸ் என்ன காய்கறிங்க பழங்க இதெல்லாம் சாப்பிடணும். ஸோ இதில் சொல்லும்போது நம்ம என்ன கொடுக்குறோமோ அதுதான் நம்மளுக்கு திருப்பி வரோம் இல்லையா. ஸோ நீங்கள் இப்போ இது சொன்னால் உங்களால் புரிஞ்சிக்க முடியுமா தெரியல, ஆனால் ஜஸ்ட் ஐ வில் மென்ஷன். இப்போ லிண்டா குட்மன் புக்கில் எல்லாம் படிச்சிருப்பீங்க, அவங்க சொல்லுவாங்க நான் வெஜிடேரியன்லேருந்து வெஜிடேரியனாக மாறணும். வெஜிடேரியன் நெக்ஸ்ட் லெவல், இப்போ எல்லாம் வீகனாக இருக்காங்க இல்லையா, வீகன்லேருந்து நெக்ஸ்ட் லெவல் ஃப்ரூட்டேரியன், அதுக்கு நெக்ஸ்ட் லெவல் பிரித்தேரியன். பிரித்தேரியன் ஒன்லி மூச்சு காட்டுறதுல அதான் சாப்பாடு மாதிரி, அந்த மாதிரி நிறைய மாஸ்டர்ஸ் இருக்காங்க. நீங்கள் ஆட்டோபயோகிராஃபி ஆஃப் யோகியில் கூட அதில் பரமஹம்ச யோகானந்தாஜி ஒரு மாஸ்டர் பற்றி பேசுகிறாங்க, அவங்க சாப்பாடே சாப்பிட்றது இல்லை ஒரு தியானதான் செய்வாங்க. அந்த மாதிரி நிறைய மாஸ்டர்ஸ் ஆல் ஓவர் த வேர்ல்டு இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு லிவிங் நம்மளால முடியும் உண்டு. ஸோ பெஸ்ட்டு நம்ம உடலுக்கு தேவையான ரொம்ப பொருத்தமான சாப்பாடு வந்துட்டு சைவ சாப்பாடு. ஸோ எப்பவுமே நம்ம அது
அதுதான் ஃபாலோ பண்ணும். இப்ப சில பேர் பார்த்துருக்கோம், சொல்லுவாங்க, சரி நான் ரொம்ப கம்மி பண்ணிட்டேன் இப்போ சாப்பிட்றது எல்லாம், ரொம்ப கம்மி, முதல் மாதிரி எல்லாம் சாப்பிடல, ரொம்ப குறைவா சாப்பிட்றேன், சரி கம்மி செஞ்சுட்டேன், இல்ல மாதத்துக்கு ஒரு வாட்டி சாப்பிட்றேன், இல்ல இல்ல அது எப்படியோ கஷ்டப்பட்டு அது கம்மி செஞ்சுட்டேன், ஆனா என்னால வேற ஃபங்க்ஷன்ஸ்க்கு எல்லாம் போனா அவாய்ட் பண்ண முடியல, ரிலேட்டிவ்ஸ் ஃபோர்ஸ் பண்ண என்னால செய்ய முடியல, அந்த மாதிரி எல்லாம் சொல்லுவாங்க. அப்போ நம்ம சொல்றது என்னன்னா, இப்போ ஏதோ ஒரு ஒரு கிண்ணத்துல பால் இருக்கு, அதுல ஒரே ஒரு டிராப், நான் ஒரு லைம் ஜூஸ் புழிஞ்சிட்டா என்ன ஆகும், ஒரு டிராப் போதும் இல்லையா, அதே மாதிரி தான். ஸோ எதுக்கு நம்ம இதை ஃபாலோ பண்றோம், நம்ம ஆத்தியாத்மிக பாத்ல, ஸ்பிரிச்சுவல் பாத்ல அந்த கம்பேஷன், கருணை, எல்லா இனத்து மேலேயும் கருணைன்றது நம்மளுக்கு இருக்கணும், அது நம்ம உணரணும், டெவலப் செஞ்சுக்கணும். அதுக்காக தான் சொல்றோம் ஃபைபர் உணவை சாப்பிடணும். ஸோ எல்லா இனத்தோட எல்லாமே எல்லா ஏதோ ஒரு ரீசன் இருக்கும், அதுக்காக தான் வந்திருக்கும், அது நம்மனால அந்த லைஃப் ஷார்ட் ஆகக்கூடாது. ஸோ அது ஒரு ஹேபிட், அது நம்ம டிசிஷன் எடுக்கணும். நிறைய பேர் நான் ஏதோ ஒரு வேற ஏதோ ப்ராஜெக்ட், இதே மாதிரி இது தியான ப்ராஜெக்ட், தியான் பிரச்சாரம் ஏதோ செய்யும் போது ஏதோ கால் பண்ணி நிறைய மாஸ்டர்ஸ்கிட்ட பேசணும்ச்சு. ஒரு மாஸ்டர்ஸு அவங்க, சரி நீங்கள் வெஜிடேரியனான்னு கேட்டால் கரெக்டாக டேட்டோட சொல்கிறாங்க. நான் கேட்டால் எப்படி கரெக்டாக டேட்டோட சொல்கிறீங்க, அதுக்கு அவங்க சொன்னாங்க அன்றைக்கி தான் நான் தியானம் ஸ்டார்ட் பண்ணேன் மேடம், ஃபர்ஸ்ட் டைம் நான் தியானம் பண்ணேன், அப்போ எனக்கு பிடிக்கவே இல்லை சாப்பிட்றதுக்காங்க, ரொம்ப நான்வெஜ் பிரியர், ரொம்ப இஷ்டப்பட்டு சாப்பிடுவேன், அது என்ன தெரியல எனக்கு பிடிக்கவே இல்லை. இல்லை வேற இடத்துல கூட நிறைய பேர் நான் பேசியிருக்கேன், அவங்க சொல்லுவாங்க பெண்கள் அவங்கனால சொன்னா அவங்க சொல்லிட்டாங்களோ அவங்க வீட்டில் அவங்க பசங்களுக்கெல்லாம், என்னால் சமைச்சு போட முடியாது, நீங்கள் வேணும்னா வேற வெளியில எதனா செஞ்சுக்கோங்க, என்னால பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. பசங்க இல்லாமா நீங்க என்ன சொல்றீங்களோ நம்ம கூட அதே பண்றோம், அவங்க கூட வெஜிடேரியனா மாறிட்டு அவங்க கூட தியானத்தை ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. ஸோ இது வந்து எதுக்குன்னா, ஒரு அஹிம்சைன்றது வந்து நம்ம இன்டர்னலைஸ், ஆனா நம்மளுக்கு உள்ள எப்படி அது எல்லா வகையிலையும் அது நம்ம வந்துட்டு ஃபாலோ பண்ணும், இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணும். இப்போ நிறைய விதத்துல மனசாளர்கள கூட இன்னொருத்தர துன்படுத்தி பேசக்கூடாது, அதெல்லாம் ஒரு முயற்சி. அது முயற்சி செய்ய செய்ய அப்போ நம்ம ஒரு ஒரு சிந்தனை யோசிக்கிறதுக்கு முன்னாடி, இல்லை பேசுறதுக்கு முன்னாடி யோசிப்போம், இது சொல்லலாமா, இப்போ அவங்க வேற மாதிரி எடுத்துக்குவாங்களா. நிறைய சேஞ்சஸ் நான் பார்த்துருக்கேன், நிறைய பேர் சட்டன் எதாவது சொல்லிடுவாங்க, யோசிக்க மாட்டாங்க, பேசுறதுக்கு முன்னாடி யோசிக்க மாட்டாங்க, பேசிட்டே இருப்பாங்க, சட்டன் ஏதோ ஒரு ஹியூமரா ஏதோ சொல்லிடுவாங்க, அது ஒரு இன்னொரு பர்சனுக்கு ரொம்ப ஹார்ட் ஆகும். அந்த மாதிரிவங்க எல்லாம் யோசிச்சு எவ்வளவோ பேசுறதெல்லாம் எவ்வளவோ குறைஞ்சிட்டு ரொம்ப அமைதியா ஆயிட்டாங்க, பேசுறதுக்கு முன்னாடி யோசிக்கிறாங்க. இப்ப சொல், ஆனா அவங்க எனர்ஜி எங்க யூஸ் பண்ணணும் அண்ட் அவங்க ரொம்ப நல்லா தெரியுது அவங்களுக்கு, இந்த ஒரு இடத்துல பேசணுமா பேசக்கூடாது, எந்த இடத்துல பேசணுமோ அந்த இடத்துல பேசணும், எந்த இடத்துல பேசக்கூடாது அந்த இடத்துல பேசக்கூடாது, அப்படியே ரிவர்ஸ் பண்ணா அங்க ப்ராப்ளம் தான் நடக்கும் இல்லையா. ஸோ நீங்க எப்போ, ஸோ வெஜிடேரியனிசம் பத்தி இவ்வளவு நேரம் நம்ம கேட்டோம், அது ஒரு டேப்லெட், வெஜிடேரியனிசம் ஃபாலோ பண்ணுறது தான் பெஸ்ட்டு நம்ம ஸ்பிரிச்சுவல் பாத்ல, அது நம்மள இன்னும் முன்னாடி கூட்டிட்டு போகும். நெக்ஸ்ட் வந்து மிதாகாரம் மௌனம், இது வந்து இங்கிலீஷ்ல ஆப்டிமல் டயட் அண்ட் சைலன்ஸ் அண்ட் சொல்லுவோம். ஸோ நீங்க ஆப்டிமல் டயட் அப்படி கேட்ட உடனே கண்டிப்பா மிதாகாரம்னா கரெக்டான சரியான உணவு சாப்பிட்றது, நம்ம உடலுக்கு டெஃபினெட்லி ஸ்ட்ரிக்ட்லி வெஜிடேரியன் ஃபுட், சைவ உணவு சாப்பிடணும்,
ஸோ இங்கே ஆப்டிமல் டயட்ன்றத வந்து நம்ம ஒரு என்ன சாப்பிட்றோம், உடலுக்குள்ள என்ன போடுறோம், அது மட்டும் இல்லை நம்ம ஆன்மாக்கு என்ன தரும் என்றது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஸோ ஃபுட் ஃபார் த சோல்ன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த ஆன்மாக்கு தேவையான உணவு இல்லையா. ஆன்மாக்கு தேவையான உணவுன்னா என்ன, தியானம் செய்கிறோம், ஞானம் எடுத்துக்கிறோம். ஸோ இப்போ இந்த நாலு டேப்லெட்ஸ் நம்ம என்ன பார்த்தோம், தியானம், பிரமிட் தியானம், சமூக தியானம், பௌர்ணமி தியானம், இந்த நாலு வந்துட்டு எப்படி நம்ம விஸ்வசக்தியை, அதிகமான விஸ்வசக்தியை எடுத்து நம்ம எனர்ஜி போடி எப்படி கிளியர் பண்ணிக்கிறோம். ஸோ இந்த வெஜிடேரியன் நெக்ஸ்ட் இந்த ரெண்டு டேப்லெட்ஸ் வெஜிடேரியனிசம் அண்ட் மிதாகாரம் மௌனம், இது ரெண்டு வந்து நம்ம கிடைச்ச எனர்ஜியை எப்படி கன்சர்வ், எப்படி மெயின்டைன் பண்ணுறோம். ஸோ இதில் எப்படி மெயின்டைன் பண்ணுறோம்னா, நம்ம சென்ஸ் ஆர்கன்ஸ் இருக்கு இல்லையா, உணர்வு உறுப்புகள், அது எப்படி யூஸ் பண்ணுறோம், நம்மளுக்குள்ளே நம்ம மனசுக்குள்ள என்ன போடுறோம், ஒரு சாப்பாடு உடலுக்கு தேவையான சாப்பாடு மட்டும் இல்லாமல் என்ன போடுறோம், என்ன கேட்குறோம், என்ன பேசுகிறோம், என்ன பார்க்குறோம், என்ன யோசிக்கிறோம், என்ன சிந்திக்கிறோம், என்ன செய்கிறோம், எல்லாமே வரும். அது ஆப்டிமலாக இருக்கா, நம்ம எங்கே எனர்ஜி போடுறது கரெக்டாக இருக்கா, எங்கே தேவையில்லாத இடத்துல எனர்ஜி போட்டு எங்கே தேவையோ அங்கே போடாமல் இருக்குமா, அது நல்லா கவனிக்கணும் நம்ம. ஸோ இங்கே வந்து நம்ம அந்த உணர்வு உறுப்புகள் மூலமாக எது, அந்த ஃபைவ் சென்ஸ் ஆர்கன்ஸ், அது மூலமாக எது உள்ளே அனுப்புகிறோம், அது மேலே ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கும். ஸோ இந்த நியூ யார் மெடிடேட்டர்ஸ் வராங்களோ அவங்களுக்கு இது சொல்லும் பொழுது அவங்களுக்கு இப்படி எல்லாம் கூட இருக்க ஒரு போக போக அது புது புதுசாக இருக்கும் அவங்களுக்கு, போக போக அதை அவங்களே அவங்க லைஃப்பில் இம்ப்ளிமெண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவாங்க, அவங்களே புரிஞ்சுப்பாங்க எது பார்க்கணும், தேவையில்லாத நியூஸ் பேப்பர் தேவையில்லாத எது வைலன்ஸு ஆக்சிடெண்ட் ஆச்சு அதாச்சு ஏதோ ஆக்சிடெண்ட்டு பார்த்தாங்க, இப்போ அந்த ஆக்சிடெண்ட் பற்றி டிவி நியூஸ் சேனல்ஸில் வந்துச்சா அண்ட் பார்க்குறது, நிறைய பேருக்கு ஃபோன் பண்ணி கேட்குறது. ஸோ அதெல்லாம் தேவையில்லாத விஷயத்தில் நம்ம டைம் எனர்ஜி எல்லாமே செலுத்துறோம், அதில் அதில் ரொம்ப கவனமாக இருக்கும். ஸோ அது ஆப்டிமல் டயட்ன்றது, அதை நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணணும், சரியான சாப்பாடு, ரொம்ப ஓவராக ஹெவி ஃபுட்டு இல்லாமல் நம்மளுக்கு எவ்வளோ தேவையோ அது அளவோடு சாப்பிட்டுட்டு நம்மளுக்கு நம் மனசுக்கு நம்ம ஆன்மாவுக்கு என்ன தேவையோ அது கூட ஆப்டிமலாக இருக்கணும். டிவி சீரியல் ஓடிட்டே இருக்கும், நிறைய தியானம், இப்போ நிறைய எனர்ஜி எடுத்துக்கிறோம், ஃபர்ஸ்ட் 4 டேப்லெட்ஸ் யூஸ் பண்ணி நிறைய எனர்ஜி எடுக்கிறோம், மெடிடேட் தியானம் நல்லா செய்வோம், ஆனால் ஏதோ டிவி சீரியல் பார்க்குறோம், ரொம்ப ட்ராமாவாக இருக்கும், ஃபுல் எமோஷ்னல் ஆகிடுவோம், அந்த அப்படியே அங்கே ஃபுல் இன்வால்மெண்ட் இந்த டிவி சீரியலுக்குள்ளேயே போயிடுவோம், எமோஷ்னல் பேலன்ஸ் வந்துட்டு டிஸ்டர்ப் ஆகிடுது, நம்ம கூட எமோஷ்னல் ஆகிடு, ஓ எதுக்கு இந்த மாதிரி செய்கிறாங்க, ஓ அப்படி ஃபுல்லாக அதில் இன்வால்வ் ஆகிடும். ஸோ எங்கே எனர்ஜி எடுத்துக்கிறோம் தியானத்தில் அது எங்கே போகுது, அது வேஸ்டாக போகுது, வேறு ஏதாவது செய்யலாம் இல்லையா, அது வேஸ்ட்டாக போகுது. இல்லைன்னா இப்போ ஒரு குழா திருப்பி விட்டோம், அது கீழே எதுவும் பாத்திரம் வைக்கல, ஒரு பக்கெட் வைக்கல, அந்த தண்ணி வேஸ்ட்டாக தானே போகுது. அதே மாதிரி தான் நிறைய விஸ்வசக்தி எடுத்துக்கிறோம், தியானம் செய்கிறோம், பிரமிட் தியானம் செய்கிறோம், சமூக தியானம் செய்கிறோம், பௌர்ணமி தியானம் செய்கிறோம், ஃபுல் எனர்ஜி எடுத்துக்கிறோம் விஸ்வசக்தியை, அது மெயின்டைன் பண்ணணும், மெயின்டைன் பண்ணலன்னா வேஸ்ட்டாக போகும். இல்லை ஒரு ஒரு பாத்திரம் எல்லாம் நல்லா ஓட்டு போட்டு பாத்திரத்தில் தண்ணி பிடிச்சா நிற்குமா, அது நிற்காது. ஸோ அப்போ நம்மளுக்கு ஏதோ பிரச்சனை இருக்கு, உடல் ரீதியாகவோ ஏதோ ஒரு ப்ராப்ளம் பிரச்சனை இருக்குன்னா, ஸோ அந்த எனர்ஜி லெவலில் அது வந்துட்டு பரிபூர்ணமானவோ நம்ம அதை நல்லா மெயின்டைன் பண்ணி தெரிஞ்சுக்கணும். ஒரு தியானம் செஞ்சுட்டு காசிப்பிங் பண்ணுறது, அவங்கள பற்றி இவங்களை பற்றி ஃபோனு போட்டு இவங்களை பற்றி அவங்க சொல்கிறது, அவங்கள பற்றி இவங்கள சொல்கிறது, ஒரு நியூஸ், ஒரு ஏதோ ஒரு பேசிக் இன்ஃபர்மேஷன் தேவைப்படுது,
நியூஸ் பாக்குறோம், ஒரு சேனல்ல பாக்குறோம், ஓ இதுல வந்துச்சா அதுல வந்துச்சா, அந்த சேனல் மாத்தி மாத்தி ஒரு நியூஸே பார்த்துட்டு இருக்கிறது, அதே இன்ஃபர்மேஷன் வேற எதுவும் புதுசா இல்ல, வேற வேற பாஷையில பார்த்துட்டு இருக்கிறது, காசிப்பிங், சும்மா மீம்ஸ், அடிக்ஷன், நிறைய நிறைய பேருக்கு இருக்கு இல்லையா சோசியல் மீடியா அடிக்ஷன். என்ன போட்டாங்க, நம்ம போட்ட போஸ்டுக்கு எவ்வளவு லைக்ஸ் வந்துச்சு, எதுக்கு நம்மளுக்கு மட்டும் இவ்வளவு கம்மியா, ஃபுல்லு அப்படியே ரொம்ப சேட் ஆயிடுவாங்க, டிப்ரெஷன் இருக்கும், டிப்ரெஸ் ஆயிடுவாங்க, ஓ என்ன மட்டும் எந்த லைக்ஸ் வரல என் போஸ்ட்ல, அதுலயே இருப்பாங்க மீம்ஸ் பாக்குறது, இன்ஸ்டாகிராம்ல போடுறது, அதுலயே இருப்பாங்க, எவ்வளவோ டைம் வேஸ்ட், அங்க என்ன எனர்ஜி எடுத்துக்கிறோமோ அங்க மெயின்டெனன்ஸே ஆகல, அப்ப திருப்பி அவங்களுக்கு அந்த பிரச்சனை வர மாதிரி குழப்பம். சோ இங்க வந்துட்டு எதுக்கு சொல்றோம்னா, இப்போ ஒரு பில்டிங் இருக்கு, அந்த பில்டிங் ஏதோ நீங்க பெயிண்ட் பண்ண, ஓகேவா, ரிப்பேர் பண்ண, அந்த பில்டிங் எது இருக்கா, ஏதோ ஒரு வாட்டர் பாடி, ஏதோ ஒரு குளமோ லேக்கோ ஏதோ இருக்கு, ஸோ அதோட பிரதிபிம்பம் அதுல விழுது, ஒரு ரிஃப்ளெக்ஷன் அந்த தண்ணிக்குள்ள இருக்கு. இப்போ நீங்க அது பெயிண்ட் ஏதோ சேஞ்ச் பண்ண மாற்றம் செய்யணும்னு யோசிக்கிறீங்க, அப்போ நீங்க போயிட்டு அந்த தண்ணியில இறங்கி வந்துட்டு அங்க அந்த பிரதிபிம்பத்துக்கு அங்க போயிட்டு பெயிண்ட் எல்லாம் பண்ண முடியுமா, இல்லை, எங்க பண்ணணும், அந்த பில்டிங்ல செய்யணும், அப்போ அங்க சேஞ்ச் பண்ணணும், அந்த பிரதிபிம்பம் அந்த அது ரிஃப்ளெக்ஷன் அதே மாதிரி சேஞ்ச் ஆகும் அந்த தண்ணிக்குள்ள இல்லையா. அதே மாதிரி தான் நம்ம உடல் அண்ட் மனசு வந்துட்டு அந்த ரிஃப்ளெக்ஷன் மாதிரி மெயின் வேலை இருக்கிறது அந்த இன்டெலெக்சுவல் பிளேன், அங்க ஆன்மா, அங்க நம்ம செய்யற வேலை தான் நம்ம இங்க அந்த உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் நம்ம என்ன வாழ்க்கை வாழறோம் மெட்டீரியலிஸ்டிக் லைஃப் அதுக்குள்ள ரிஃப்ளெக்ட் ஆகும். ஸோ எங்க சேஞ்ச் பண்ணும் அங்கதான் சேஞ்ச் பண்ணும். ஸோ இது எல்லாமே ஆப்டிமல் டயட், என்ன யோசிக்கிறோம், என்ன பாக்குறோம், அதுலலாம் ரொம்ப கவனமா இருக்கும். ஏன்னா அது நம்ம என்ன யோசிக்கிறோம், நிறைய வாட்டி நிறைய தாட்ஸ், ஒரு நெகட்டிவ் பேட்டர்ன் தாட்ஸ் இருக்கும், நிறைய பேஷண்ட் வாட்ஸை பார்த்துருக்கோம், அவங்க நான் யோசிச்ச நெகட்டிவ் தாட் தான் வரும், அது ஒரு ஒரு ஹேபிட் மாதிரி ஆயிடும், ஹேபிட் திருப்பி திருப்பி செஞ்சுட்டே இருந்தால் ஒரு அடிக்ஷன் மாதிரி ஆயிடும், அடிக்ஷன் ஆயிடுச்சுன்னா அது அவங்களே ரொம்ப முயற்சி செஞ்சு அதுலேருந்து வெளியில் வரணும், ஹேபிட் ஹேபிட்டாக இருந்தால் பரவாயில்ல. ஸோ அந்த மாதிரி, ஸோ அதில் நிறைய எனர்ஜி வேஸ்ட் ஆகும், ஸோ அதை திருப்பி அவங்க நல்ல தியானம் இன்டென்ஸ் மெடிடேஷன் பண்ணிட்டு அதுலேருந்து வெளியில் வரலாம். ஸோ எப்படி நம்ம உணர்வு நம்ம சென்ஸ் ஆர்கன்ஸ் எப்படி யூஸ் பண்றோம் அது ரொம்ப ரொம்ப முக்கியம், என்ன சாப்பாடு தரோம் நம்ம ஆன்மாக்கு அது எல்லாம் ரொம்ப 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 யூஸ்ஃபுல். இப்போ பகவத்கீதையில எப்பவுமே நம்ம ஒரு ஸ்லோகா எல்லாம் பத்ரிஜி ஜி கே சார் எல்லாரும் சொல்லுவாங்க, யுக்த ஆஹார விஹாரஸ்ய யுக்த சேஷ்டஸ்ய கர்மாசு யுக்த ஸ்வப்னாவ போதஸ்ய யோகோ பவதி துக்கா. ஸோ எல்லாமே எல்லாமே பேலன்ஸ்டா இருந்தா, எல்லா அந்த கட்டுப்பாட்டுக்குள்ளேயே இருந்தா எல்லாமே நல்லா இருக்கும். நம்ம என்ன சாப்பிட்றோமோ அது மிதாகாரம், என்ன என்டர்டெயின்மெண்ட் என்ன பார்க்குறோம் அது கூட மிதாகாரமா இருந்து, நம்ம என்ன வேலை செய்யல எல்லாத்துலயும் மாடரேட்டா, ரொம்ப எல்லாத்துலயுமே எக்ஸ்ட்ரீமா எக்ஸ்ட்ரீமா இல்லாம எல்லாத்துலயுமே பேலன்ஸ்டா இருந்தா எல்லாமே, நம்ம தூக்கம் சரி, நம்ம டெய்லி முழிச்சுக்கிட்டு இருக்கிற டைம் அந்த டைம் எல்லாமே அந்த பேலன்ஸ்டா இருந்தா எல்லாமே நம்ம, அப்போ அந்த விழிப்புணர்வு நம்மளுக்குள்ள அந்த அனலைஸ் பண்ணிக்கிற கெப்பாசிட்டி வந்துட்டு எப்படி இருக்கும்னா, நம்ம என்னென்ன துக்கம் இருக்கோ அதெல்லாம் வந்து அது துருத்தி அடைச்சிடும். ஸோ அதை நம்ம நல்லா நினைவு வச்சுக்கணும், எவ்வளவு விஷயங்கள் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு மிதாகாரம் பார்த்தா, இப்போ மௌனம், மௌனம் மௌனம்ன்றது அதுல ரெண்டு வகை, மௌனம்ன்றது ஒரு பேசாம இருக்கிறதா, நிறைய பேருக்கு கஷ்டப்படுவாங்க சில, ஃபர்ஸ்ட் அது எப்படி ஸ்டார்ட் பண்ணுவாங்கன்னா, ஓகே டெய்லி 1 hour தியானம் மௌனம், இல்ல வாரத்துக்கு ஒரு நாள், அந்த நிறைய மாஸ்டர்ஸ் நான் பார்த்துருக்கேன் இதுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி ஃபுல் மூன் மெடிடேஷன் பௌர்ணமி தியானம் செய்வது 3 நாள் மௌனத்துல இருப்பாங்க, மிதாகாரம் ஃபுல் சாப்பாட்டுல கூட குறைவா சொல்லி நிறைய ஃப்ரூட்ஸ் அந்த மாதிரி, அப்புறமா மௌனத்துல இருப்பாங்க. ஸோ மௌனம்ன்றது இப்போ நிறைய பேருக்கு இந்த புதுசா மெடிடேஷன்ல வந்தவங்களுக்கு இது எப்படி இருக்கும்னா, அவங்களுக்கு எல்லாமே இது புதுசா இருக்கிறதுனால மௌனம், அது புதுசா இருக்கிறதுனால ஒரு பேசாம இருக்கிறது, ஸோ அது ஒரு ஒரு முதல் படி,
வெளியில அவுட் சைட் சைலன்ஸ் எல்லாம் பேசாம இருக்கிறது. அது அது அவங்க யாரு செய்ய 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 நெக்ஸ்ட் லெவல். ஸோ இதுல மூணு லெவல் இருக்கு. ஸோ அது மௌனம் பண்ணா ஒரு பேசாம மட்டும் இல்லாம அந்த நெக்ஸ்ட் லெவல் வந்து இப்போ பேசாம இருந்துட்டு 1008 நோக்கங்கள் சிந்தனைகள் தலையில ஓடிட்டே இருக்கு, அது மௌனம் கிடையாது. ஸோ ரெண்டுமே யார் புதுசா வந்திருக்காங்க, ஃபர்ஸ்ட் அது பேசாம இருக்கிறது, அது அதுக்கு நெக்ஸ்ட் படி வந்துட்டு இன்னர் சைலன்ஸ், நம்மளுக்குள்ள இருந்து கூட அந்த சைலன்ஸ். ஸோ அவங்க வேற ஏதாவது செய்வாங்க, டிவி எல்லாம் அதெல்லாம் பார்க்காம, நியூஸ் பேப்பர் அதெல்லாம் படிக்காம வேற ஸ்பிரிச்சுவல் புக்ஸ் படிக்கிறது, இல்லை அவங்களுக்கு தெரிஞ்சது எழுதுறது அந்த மாதிரி ஏதாவது செய்வாங்க. ஸோ அதில் கூட மூணு டைப் இருக்குது, எந்திரா மந்திரத்தன். எந்திரான்றது இந்த உடல், அதுக்கு என்ன கொடுக்குறோம், வெஜிடேரியன் ஃபுட், அது மிதாகாரம் இல்லையா. அதே மாதிரி மந்த்ரானா என்ன, யோ என்ன பேசுகிறோம், ஸோ அதில் ரொம்ப கவனமாக இருக்கும் என்ன பேசுகிறோம், எப்படி நம்ம பேச்சு வந்து ரொம்ப ரொம்ப பலசாலியானது, ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல். ஸோ நம்ம எப்போ என்ன பேசுகிறோம் அதில் ரொம்ப கவனமாக இருக்கணும், அதில் எனர்ஜி வேஸ்ட் பண்ணக்கூடாது. சும்மா ஏதோ தேவையில்லாதெல்லாம் பேசிட்டு அந்த மாதிரியெல்லாம் இருக்காமல் எவ்வளோ தேவையோ அவ்வளோ பேசிட்டு எங்கே பேசணுமோ கரெக்டாக பேசணும், எனர்ஜி எங்கே போடணுமோ அங்கே போடணும், எங்கே போடக்கூடாதோ அங்கே போடக்கூடாது, எங்கே பேசணுமோ அங்கே பேசணும், எங்கே பேசக்கூடாதோ அங்கே பேசக்கூடாது, எவ்வளோ பேசணுமோ அவ்வளோதான் பேசணும், அதுலெல்லாம் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஸோ அது வந்து இன்னர் சைலன்ஸ். ஸோ அதுக்குள்ளே போனால் நெக்ஸ்ட் லெவல், அந்த தியானத்துலேருந்து அந்த மிதாகாரம் மௌனம் செஞ்சு செஞ்சு அந்த நெக்ஸ்ட் அந்த ஆக்னா சக்கர டெவலப்மெண்ட் எல்லாம் நடக்கும், தேர்ட் ஐ இது அத அந்த லெவலில். அப்போ ரியல் இன்னர் சைலன்ஸ் என்ன ரியல், அப்போ அது நல்லா தெளிவாக தெரியும். ஸோ அந்த சைலன்ஸ்ன்றது என்ன தேவையோ அது பேசணும், நம்ம பேசுறது நன்மை கொடுக்குதா அப்போ பேசணும், சும்மா தேவையில்லாதது அந்த எனர்ஜி. ஸோ இது வந்து நான் சொன்ன மாதிரி நம்ம எனர்ஜி மெயின்டைன் பண்ணுறோம், கிடைச்ச எனர்ஜி நம்ம எப்படி மெயின்டைன் பண்ணுறோம் அது நம்ம வேஸ்ட் பண்ணாமல் இருக்கணும், அதுதான் இதில் மெயின் இன்டென்ஷன். ஸோ இது வந்து இந்த 6 டேப்லெட்ஸ் வந்துட்டு நான் இதுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி செஷன் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி தியானம், பிரமிட் தியானம், சமூக தியானம், பௌர்ணமி தியானம், சைவ உணவு வெஜிடேரியனிசம், மிதாகாரம், மௌனம், இது 6 வந்துட்டு எனர்ஜி ஆம்பிளிஃபையர்ஸ் இல்லை எனர்ஜி என்ஹான்சர்ஸ் சொல்லுவோம். அது எனர்ஜி அப்படியே பெருக்கி விடும் நம்மளுக்கு, அப்போ தேவை என்ன பிரச்சனை நம்ம ஃபேஸ் பண்ணுறோமோ அதுக்கு ஹெல்ப்பாக இருக்கும். அதுக்கு நெக்ஸ்ட் 6 டேப்லெட்ஸ் அண்ட் 12 டேப்லெட்ஸ் நெக்ஸ்ட் ஃபியூச்சர் செஷன்ஸ்ல வேற மாஸ்டர் சொல்லுவாங்க. அது வந்து நாலேஜ், நாலேஜ் வகையில் அது நம்மளுக்கு என்ன நாலேஜோ அது என்ன தேவையோ எனர்ஜிக்கு நெக்ஸ்ட் நம்ம நாலேஜ் ஃபேஸ் போகிறோம், அதில் நம்மளுக்கு தேவையான ஞானத்தை அது வந்து நம்ம எடுத்துக்கணும். இதுக்கு முன்னாடி சொன்ன அந்த பில்டிங் எக்ஸாம்பிள் சொன்னா இல்லையா, அதே மாதிரி ஞானம் அந்த இன்டெலெக்சுவல் லெவலில் கரெக்ஷன்ஸ் பண்ணால் நம்ம அது ஃபிசிக்கல் லைஃப்ல அது ரிஃப்ளெக்ட் ஆகும். ஸோ எதுக்கு சொல்றோம் ஞானம்னா, அது பகவத்கீதையில நீங்கள் கேட்டிருப்பீங்க, ஞானாக்னி தக்த கர்மானம், என்ன கர்மா இருக்கோ என்ன எந்த டீட்ஸ்னா இருக்கட்டும் ஞானம்ன்ற அக்னியில அது எரிஞ்சிடுவோம் இல்லையா, எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ இது வந்துட்டு இந்த மௌனம் பத்தி சொல்லலாம்னா, அதுல நம்ம என்ன யோசிக்கிறோம், மனசா வாச்சா கர்மனா, என்ன யோசிக்கிறோம் அதுல ரொம்ப கவனமா இருக்கும். ஈவன் யோசிக்கிறதுல கூட அது நம்ம எப்போ அந்த விழிப்புணர்வு அதிகமாகுதோ, நம்ம யோசிக்கிற ஒரு யோசனை ஒரு ஒரு சிந்தனையை கூட நம்ம அப்படியே கேட்ச் பண்ணுவோம் ரூட்ல, இது தேவையதானா இந்த யோசனை எனக்கு தேவைதானான்ட்டு நம்மளுக்கே தோண ஆரம்பிக்கும், இது தேவைதானா, இது யாருக்கோ எனக்கு நல்லதா, என் ஃபேமிலிக்கு நல்லதா, இல்லை எனக்கு சுற்றி இருக்கிறவங்களுக்கு நல்லது நடக்குதா, எந்த யோசனைனால இது தேவையில்லைனா அப்பவே அது நம்மளுக்கு தெரிஞ்சுட்டு இது தேவையில்லாத தோணும். தேவையில்லாத எல்லா தாட்ஸ் வந்து நம் பேச்சு தேவையில்லாத இடம், நம்ம என்ன செய்யறோமோ தேவையில்லாத இடம். எப்போ நம்ம ரொம்ப கிளியரா அந்த விழிப்புணர்வோடு இருப்போமோ நம்ம சிந்திக்கிற ஒரு ஒரு யோசனை கூட ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கும், நம்ம பேசுற ஒரு ஒரு வார்த்தை கூட அங்கே பவர்ஃபுல்லாக இருக்கும், நம்ம செய்கிற ஒரு ஒரு வேலை கூட ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும். இது சொல்லிட்டு நான் இந்த 3 டேப்லெட்ஸ் முடிச்சிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாம் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாருக்கும் ரொம்ப வணக்கம், மிக்க மிக்க நன்றி. ரொம்ப நன்றி மாஸ்டர், நல்ல அழகாக
ரொம்ப டீடைல் எக்ஸ்பிளைன் பண்ணாங்க பண்ணீங்க இந்த மூணு டேபிள்ஸ் பத்தி. ஐ எம் வெரி வெரி ஹாப்பி அபவுட் இட். எல்லாம் மாஸ்டர் கேட்டுருப்பாங்க எல்லாம். இப்போ வந்து நம்ம வந்து ஆறு டேபிள்ஸ் வந்து முடிச்சிருக்கோம். போன வாரத்துல வந்து மூணு டேபிள்ஸ், இந்த வாரம் ஒரு மூணு டேபிள்ஸ். நீங்க சொன்ன மாதிரி ஜஸ்ட் லிட்டில் பிட் கன்சைஸ் ஒன்லி, வெரி ஷார்ட் திஸ் திங். என்னாக்க இந்த ஆறு டேபிள் எடுத்துக்காக நம்மளுக்கு எனர்ஜி கூட கிடைக்கணும். ஆனா நாலு டேபிள் இருந்து எனர்ஜி நிச்சயமா கூட கிடைக்கும். செய்ய செய்ய அது நாலு டேபிள் எடுத்து தியானம், தியானத்தை சம்பந்தது இண்டிவிஜுவல் தியானம், குரூப் தியானம், பிரிமிட் தியானம் அண்ட் ஃபுல் மூன் தியானம். அது அழகாக சொன்னீங்க, நிறைய டீடைல் சொன்னீங்கம்மா. ரொம்ப இது ரொம்ப அந்த சின்ன பிள்ளைங்களுக்கு சொல்ற மாதிரி அழகா அது ரொம்ப இதை பண்ணி எக்ஸாம்பிள்ஸோடு சொல்லியிருக்கீங்க. இந்த நாலு தியானம் செய்யும் பொழுது நிறைய எனர்ஜி, நிறைய சக்தி நம்மளுக்கு கிடைக்குது, நம்மளுக்கு ஃபீல் பண்ணும். அது தியானம் பண்ணும்போது உங்களுக்கு தெரியும் அந்த எனர்ஜியை போட்டு உடல் எங்க போகுதுன்ட்டு. அப்போ வந்து அந்த நாலு தியானம், அது ரெண்டு தியான கடைசி ரெண்டு தியானம் வந்து இன்னும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த கழிச்ச சக்தியை வந்து வீணாக்க கூடாது. அது வந்து நம்ம எப்படி மெயின்டைன் பண்ணணும் வேலை சொன்னீங்க, அது மெயின்டைன் பண்ணணும். அது மெயின்டைன் பண்ணுறது மனசா வாட்சா அண்ட் கர்மா. மனசானாக்க என்னத்த சிந்திக்கணும், என்னத்த சிந்திக்க கூடாது, வாட்சனை என்னத்த பேசணும், என்னத்த பேசக்கூடாது, கர்மா என்னத்த செய்யணும், என்னத்த செய்யக்கூடாது. இது அழகா சொன்னீங்க, இதெல்லாம் ஒரு இம்பார்ட்டன்ட். அது நீங்க நிறைய பேசுனீங்களா அன்னாசமா அந்த எனர்ஜி போயிடும். போகும்போது இன்னும் நிறைய தியானம் பண்ணணும், எனர்ஜி பண்றதுக்கு எவ்வளோ. அதனால வந்து எனர்ஜி வந்து கன்சீவ் பண்ணிக்கணும், அதான் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அந்த மௌனம் பண்ணுறது இன்னும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த மௌனம் கூட சொன்னீங்க, பேசுறது மட்டும் இல்லை உள்ள கூட மௌனம், இன் சைட் மௌனம் கூட இருக்கணும். அது அழகா நீங்க சொன்னீங்க, யந்திரா மந்திரான்னு சொல்லிங்க, இதெல்லாம் அழகா இது பண்ணுங்க. இப்போ வந்து ஏன்னாக்க செய்யணும்னாக்க, இந்த நம்ம இந்த கர்மங்கள், இந்த தியானம் பண்ணும்போது நம்ம செஞ்ச கர்மங்கள்லாம் அதெல்லாம் எரிஞ்சிடும். எரிஞ்சு அப்படின்னாக்கா விஸ்டம் கிடைக்கும், விஸ்டம்க்கு ஞானம், knowledge, இதெல்லாம் கிடைக்கும் போது விஷயம் கிடைக்கணும். ஸோ நெக்ஸ்ட் வாட் யூ கால் செஷன்ஸ்ல வந்து ஒரு மாஸ்டர், வெரி எக்ஸ்பீரியன்ஸ் மாஸ்டர் வருவாரு. அவர் வந்து ஏழு எட்டு ஒன்பது ஸ்பிரிச்சுவல் சொல்லுவாரு, ஸ்டேபிள் பேர் சொல்லுவாரு. அது வந்து நீங்க சொன்ன மாதிரி knowledge, wisdom. அது வந்து விஸ்டம் இதெல்லாம் கனெக்ஷன் இருக்கு. இதோட விஸ்டம் வந்து நம்ம எடுத்துக்கிட்டு எப்படி இந்த தியானத்தை, தியானத்துல கழிச்ச சக்திய எப்படி அங்க யூஸ் பண்ணிக்கணும், எந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கணும், இதெல்லாம் சொல்லி கொடுப்பாங்க. சோ மாஸ்டர்ஸ், உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருந்தாக்க இம்பார்ட்டன்ட் கேள்விங்களை கேளுங்க, அம்மா சொல்லுவாங்க. இப்ப எனி க்வெஸ்சன்ஸ் மாஸ்டர்ஸ்? நான் சொன்னது புரிஞ்சது நினைக்கிறேன். கேள்வி அதை சொன்ன சொன்னேன், ஒரு புத்தகம் வச்சுக்கோங்க, ஒரு பென் வச்சுக்கோங்க, பாயிண்ட்ஸ் எழுதிக்கோங்க, வெரி இம்பார்ட்டன்ட். இது பாயிண்ட்ஸ் எழுதும் போது நமக்கு தெரியும், அப்போ மனசில் அப்படியே படும். மாஸ்டர் இதான் சொல்லணுங்களா, இதை கேட்கணுமா? ஓகே மாஸ்டர்ஸ், ஐ திங்க் இதெல்லாம் நீங்கள் வந்து கேட்டிருக்கீங்க. உங்களுக்கு என்ன படுதோ அதெல்லாம் வச்சுட்டு வேற செஷன்ல கூட கேட்கலாம், நோ ப்ராப்ளம். ஒன்னா மூணு செஷன்ஸ் இருக்கு, அந்த செஷன்ஸ் கேட்டுக்கலாம். ஓகே மாஸ்டர்ஸ், இப்போ ஒரு பத்து நிமிஷம் தியானம் பண்ணுவோமா? ஓகே மாஸ்டர் சௌஜன்யா, ஷல் வி டு மௌனம் தியானம் செய்வோமா இல்ல மியூசிக் தியானம் செய்வோமா? நீங்க சொல்லுமா. இப் யூ வாண்ட் மியூசிக் ஐ வில் ஷேர் மியூசிக் சார். நான் அவங்க கேட்கணும், நம்ம மாஸ்டர் கேட்கணும் சார். மேடம் காயத்ரி மேடம் வாண்ட் டு
Don't open your eyes, masters. You are in deep, deep meditation. Kangal Therapta Vendam. We extend our gratitude to Mother Nature and the universe for this beautiful occasion that we had today, and we're very grateful to the founder of the spiritual tablet, Chairman Master Dr. G.K. Sir, and a wonderful Master today, Madam last 1 minute, Master. Please place your palms on your eyes. Open your eyes slowly. Thank you for joining today's sessions, Masters. Thank you very much. Thank you very much, Master Saujanya, for cooperating the beautiful this one. Thank you very much, Master. Romba nandri amma. இன்றைக்கு அழகாக சொன்னீங்க, ரொம்ப நன்றி. எல்லா மாஸ்டருக்கு இன்றைக்கு வந்தாங்க. ஏதாவது இருந்தாக்க எனக்கு செல்போன் பண்ணுங்க. உங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம் இருந்தாக்க மாஸ்டர்ஸ், செல்போன் நம்பர் வந்து இருக்கு அந்த இதில், செல்போன் பண்ணுங்க. ஓகே மாஸ்டர்ஸ், டோன்ட் பி ஷாய். ஹாய், ஓகே. இதோட வி ஃபினிஷ் திஸ் லெசன். ஓகே மாஸ்டர்ஸ், தேங்க்யூ வெரி மச் நளினி முருகன் ஃபார் கிவிங். தேங்க்ஸ் வெரி மச், ரொம்ப தேங்க்ஸ் நளினி. Oh, Nisha Nani is everyone. Thanks for your masters. Romba nandri amma. Romba nandri. Allah master ku nandri. Okay, Gayatri. Okay, to everyone. Thank you all masters. Very good. Good response. I'm very happy, ma. And we will see you next Friday. Param gar. Param sir. Vanakkam sir. Thank you very much. Nisha Nani, also thanks a lot. Idella
congratulate pandranga ma. Thank you so much. I think they are very happy. உங்களுக்கு எதாவது இருந்தாக்க எனக்கு வந்து டவுட்ஸ் எனக்கு வந்து கான்டாக்ட் பண்ணுங்க. நோ ப்ராப்ளம், என் ஃபோன் நம்பர் இருக்கு. ஐ வில் டெல் வாட் ஐ நோ. ஓகே மாஸ்டர் இஸ் நாட் இஸ் மாஸ்டர் இஸ் எ வெரி குட் ஃப்ரெண்ட் ஆஃப் மீ ஆல்சோ. என்ன மாஸ்டர், வி டிட் ஆல்பம் டுகெதர் நோ? யெஸ் யெஸ் சார். ஓகே ஓகே மாஸ்டர்ஸ், இதோட முடிச்சுவோமா? யெஸ். So thank you very much. See you again next week. Bye.